உன் வேதனையான கதைகளை கேள்விப்பட்டேன். நீ கொலகாரன பழிவாங்க துடிக்கிறத உன்னை போன்ற துணிச்சலான இளைஞனை கண்டுபிடிக்கத்தான் நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தேவையான ட்ரைனிங் நாங்க தர்றோம், உன்னை வீராதி வீரனாக மாற்றி விடுகிறோம். சார், நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது என்று கொலகாரங்களை பழி வாங்கிறதுக்காகத்தான். லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். என் ட்ரைனிங் எப்ப எங்கன்னு சொல்லுங்க. வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். கம் ஆன் மிஸ்டர் வீரப்பா. எஸ் சார். ஹியர் இஸ் அவர் பாய். ஹலோ விஜய். இன்னைக்கே ட்ரைனிங் ஆரம்பிங்க. கழுத்து, அடிவயிறு, டெஸ்டிகள் மனித சரீரத்தில் மிகவும் நுட்பமான இடங்கள். இவைகளை நாம கவனமாக காப்பாற்றிக்கணும். அதே மாதிரி நாம எதிரிகிட்ட அடி வாங்கும் போதும் இந்த உறுப்புகளுக்கு தான் கவனம் இருக்கணும். ஆல்வேஸ் ரிமம்பர், எப்பவும் எதிரியின் கை ஓம் பிடியில தான் இருக்கணும். ஆனா ஓம் கையை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துறாத. ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். ஹே மிஸ்டர் விஜய். லெசன் நம்பர் 2, ரிமம்பர் ஆல்வேஸ், தலை குனியும் போது ஜாக்கிரதையா இருக்கணும், எதிலும் கவனமாக இருக்கணும். Be alert and watchful. Try to understand. Start play. விஜய், நீ ஸ்பெஷல் பிரான்ச் ஃபைட்டர் இல்ல, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கூட இல்ல. உன் ரிவால்வர்ல குண்டு தீர்ற வரைக்கும் உன்னை எதிரிங்க சும்மா விட மாட்டாங்க, தொடர்ந்து சுட்டுகிட்டு இருப்பாங்க. நீ ஏமாந்தா செத்துடுவ, ஜாக்கிரத. டக் வா. கால் உள்ள இருக்கணும்.
I am proud of you, my boy. Vijay, inna yoda one training mudi jirich. Idu one porumiya sodikra parichche. I am proud of you. Come on. Congratulations, Vijay. இந்த குறைந்த நாட்களில் எங்க ட்ரெய்னிங் முடித்து கொண்டவன் நீ ஒருத்தன் தான். இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு துணை நீயே. நமக்குள் தொடர்பு இருக்கதாக யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை. உன்னை கொல்றதுக்காக உனக்கு தெரியாம எதிரி ஒருவன் தக்க சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால உன் திறமையே உன் கவச்சம், சமயோஜித புத்தியே ஆயுதம், உழைப்பே துப்பாக்கி குண்டு. நீ உன்னையும் உன் நிழலையும் மட்டுமல்ல என்னையும் நம்ப கூடாது. கிரேட் மை பாய், சிம்பிள் கிரேட். தேங்க் யூ சார். எக்ஸலென்ட். தேங்க் யூ. பிளேனுக்கு டைம் ஆயிடுச்சு. இதோ ஏர் டிக்கெட். ஹோட்டல் ஸ்கை குளோவல ரூம் நம்பர் 77ல நம்ம ஏஜென்ட் அனந்தராம இருக்காரு. அவரை கான்டாக்ட் செய், மற்ற விஷயங்களை சொல்வார். காரியம் முடிஞ்ச பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். வெல் செட் மை பாய். ஓ, மறந்துட்ட, இந்த கையால ஒண்ணு செய்ய முடியாது. செய்துட்டியா? சரி சார். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். பாய். விமான நிலையத்தை தாண்டி இந்த விஜய் வெளியே வரக்கூடாது. அங்கே அவனை தீத்துருங்க. கோ. விஜய் ஸ்பீக்கிங். சீஃப் ஹியர். சீஃப் ஹியர். சார், இங்க நம்ம ஆபீசரை சுட்டுட்டாங்க. எந்த தடயமும் கிடைக்கல. ஐ அம் சாரி அபவுட் அவர் மேன். விஜய், அந்த அறையை சுத்தம் பண்ற வேலையை நான் கவனிச்சுக்கிறேன். உடனே நீ அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடு. ஓகே ஓகே சார். ஓவர்.
123 இருந்து பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சோதனைக்கு வந்திருக்காரு. குழந்தைகள் வந்து வேன வர முடியாத படிச்சு இருக்காரு சார். வேன் டிரைவருக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணும் இல்லையே. டாடி சரி, நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க, நான் வந்து பேசிக்கிறேன். ஓவர். என்ன பாது? ஏதோ ஆக்சிடென்ட் அம்மா. அதுக்கு ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு பேசணுமா? நம்ம உத்தியோகம் அப்படிப்பட்டதம்மா. சொந்த மகளான உன்னையே நம்ப மாட்டேன். நீ என்ன என்ன, நானே நம்ப மாட்டேன். இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. வரேன் டாடி. By the way, I am taking your car. Okay? Okay. Good morning, sir. Sridhar, come inside. Yes, sir. Achoo! You are a strict and duty conscious officer, nanache. Purupana adhikariya kadamai cheyven nanache. Akramakaragale pidikama ye summa mourama irukke. எனக்கு கீழ வேலை செய்யறவங்களை இப்படி அஜாக்கிரதையா இருக்கும்போது நான் மட்டும் லா அண்ட் ஆர்டர் எப்படி காப்பாத்துறது? சார், சொல்றதெல்லாம் என்ன பத்தி தானா? உன்னை பத்தி இல்ல, அந்த விஜயகுமார பத்தி. நம்ம விஜய பத்தியா? நம்ம விஜய், நம்ம விஜய். மிஸ்டர் ஸ்ரீதர், யூனிஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் சொந்த பந்தமே கிடையாது. தாய் தந்தையரானாலும் சரி, தன் பிள்ளையானாலும் சரி, குற்றம் செய்யறவங்களை தண்டிக்க வேண்டியது பொறுப்பு கடமை. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் உன்னை செலக்ட் செஞ்சது, ட்ரைனிங் தந்தது, சம்பளம் தந்து காப்பாத்துறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த விஜயகுமார் லா அபைடிங் சிட்டிசன் சார். நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் விரோதமா எதையும் செய்ய மாட்டார். அப்படியே அவங்கிட்ட அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? அந்த விஜயகுமார் நேத்ராத்திரி ஸ்கை க்ளோ ஹோட்டல் செய்த அக்கிரமத்தை பத்தி தெரியுமா? ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு. விஜயகுமார் தான் கொலைகளுக்கு காரணம் சந்தேகப்படுறேன். சந்தேகம்னு சொன்னேன். இட் இஸ் மை சஸ்பிஷன் ஒன்லி. நோபடி இஸ் கில்தி அன்லெஸ் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட். ஐ நோ தட். போ, 24 ஹவர்ஸ் குள்ள அந்த விஜயகுமாரை முன்னால ப்ரொடியூஸ் பண்ணு. சார், ஏ விஜய் ரொம்ப, ஐ சே இட் இஸ் அன் ஆர்டர். கோ அண்ட் அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். ஆமாமா, உட்காரு. மரியாதை இருக்கட்டும், முதல்ல இதை மறைக்காம சொல்லு. ஹோட்டல் ஸ்கை குளோல நீ ரூம் எடுத்து தங்கியிருந்த, அந்த ரூம்ல ரெண்டு சவங்கள் கிடைச்சது. அந்த கொலைக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? சாரி மாமா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எங்கிட்ட இருந்து பதில் கிடைக்காது. ஏன், எதுக்காக கிடைக்காது? கிடைக்காது. விஜய், நீ சொல்லாவிட்டாலும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரியும். டிபார்ட்மெண்ட்? உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. உங்ககிட்டயே இருக்கிற திருடனை பிடிச்சுக்க. பொய் சொல்றவன், கொலை பண்றவன், நீ எங்க டிபார்ட்மெண்ட் கொலை சொல்றியா? டிபார்ட்மெண்ட் இல்ல, அதுல இருக்கிற பெரிய மனுஷன் டிஎஸ்பி சோமசுந்தரத்தை. வாய மூடு. உன் வாய மூடிக்கிட்டு நான் சொல்றது கேடு. சோமசுந்தரமும் அப்பாவும் சிநேகிதர்கள், அதனால என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நாள் அருணா என்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன யாருன்னே அவர் புரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, உன் கல்யாணத்துல கூட எங்களோட பழக்கம் இல்லாதவராட்டம், எந்த சம்பந்தம் இல்லாதவராட்டம் நடந்துகிட்டார். இத வச்சு பார்க்கும்போது இந்த சோமசுந்தரம் டிஎஸ்பி சோமசுந்தரமான சந்தேகப்படுற. இந்த கதையெல்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது. மரியாதையா என்னோட வா, இல்லாவிட்டா உன் கையில விலங்கு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். என்ன? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். யூ கான்ட். அவங்களை உதைச்ச மாதிரி ஒண்ணு உதைக்கல. என்ன, நீ என் சகோதரி புருஷ, அதனால விட்டுறேன். ஆனா உங்ககிட்ட தலைமணம் கூட நினைக்க வேண்டாம். டிஎஸ்பி ஸ்பீக்கிங். உங்க இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சுபாஷ் நகர்ல வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்காரு. ஸ்ரீதரா? அவர் அழைச்சிட்டு போவீங்களோ அப்படியே விட்டுருவீங்களோ உங்க இஷ்டம். குட் பை. Who is speaking? ஹலோ ஹலோ ஹலோ. சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி. Yes sir. Arch. Oh, stop that bloody sneezing and follow my instructions. Yes sir. Okay sir. Go ahead, boy. Follow me. இப்ப புரிஞ்சதா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்? எஸ் சார். அவன் எப்படிப்பட்டவன் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அவனை கொன்னறா சார். நோ நோ நோ, சாந்தம் சாந்தம். யூனிஃபார்ம்ல இருக்கிற நான் ஆத்திரப்படக்கூடாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, வில் யூ ப்ளீஸ் கோயிங் அவுட் சார். வெல் மிஸ்டர் ஸ்ரீதர், நீ ஒரு அப்பாவி. உன் ஃபேமிலி விஷயங்கள் உனக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆச்சரியப்படுவே, அதிர்ச்சி அடைவே. யூ வில் பி அட்டர்லி ஷாக்டு சார். அந்த விஜயின் விஷயங்கள் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா என் வீட்டுல எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது.
ரியலி இன்ஸ்பெக்டர் பொசிஷன்ல இருக்கிற நீ மாமா தானேன்னு தன் இஷ்டப்படி எதையும் செய்யலாங்கிற தைரியத்தில் அந்த விஜய் பண்ணன் தந்திரம் உனக்கு தெரியாதா? 30,000 கொடுத்து உன்னை அவன் தங்கச்சிக்கு கணவனாக்கிற ரகசியம் உனக்கு தெரியாதா? அந்த 30,000 ஒரு ராத்திரியிலே சூதாடி சம்பாதிச்ச ரகசியமும் உனக்கு தெரியாதா? ஒரே ராத்திரி 30,000 சம்பாதிச்ச சூதாடி எப்படிப்பட்டவன் யோசிச்சியா? அந்த புல்லாத பணத்தை உனக்கு தெரியாம தன் தாய் தந்தையருக்கு தெரியாம பலவந்தமா உன் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தவனு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றது உண்மையா இருந்தா? சாந்தம் சாந்தம், சொன்னதும் பொய்யே கேள்விப்பட்டதும் பொய்யே, இதுல மெய்யதுவோ தெரியல. போய் உன்னுடைய மனைவியை கேளு, உண்மை உனக்கே தெரிஞ்சிடும். தேங்க்யூ சார். சாப்பிடலாம் வாங்க. சார வேண்டாம், விஷத்தை கொடு. ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன நடந்தது? என்ன என்ன நடக்கணும்? அதிகாரிகள் முன்னால தலை குனிங்க. என்னங்க இது? என்ன நடந்ததுன்னு சொல்லாம சொல்ல வேண்டியது நீ சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணை தந்தாங்களா இல்லையா? அதுக்காக உன் அண்ணன் சூதாடினானா இல்லையா சொல்லு. ஏன் பேசாம இருக்கிற? அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் பொல்லாதவங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க அப்படித்தானே? ஏன் பேசாம இருக்கிற? ஏன் அப்படி தலையாட்ட நிக்கிற? ஓ அண்ணன் எனக்காக வரதட்சணை தந்தானா இல்லையா உன்னை தான் கேட்கிறேன். சொல்லு, சொல்றியா இல்லையா சொல்லு. பரவாயில்லைங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, என்ன அடிக்கலாம். ஆனா இப்ப இந்த அடி விழுந்தது எனக்கு இல்லைங்க, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு. ஹலோ, நான் தாம்மா, அண்ணன் தான் பேசுறம்மா. அட என்னம்மா அது, மாமா ஏதோ கோவப்பட்டாரா? பரவாயில்லம்மா, தைரியமாயிரு. அது சரி, மாமாவை கொஞ்சம் என்கிட்ட பேர் சொல்லு. உங்களுக்கு போன். ஹலோ ஹலோ மாமா. நான் சொல்றதை கேளு மாமா, நாம இன்னைக்கு ஆபத்துல இருக்கோம். என்னது? அது இல்ல மாமா, நான் சொல்றதை நீங்க நிதானமா கேளுங்க. என்கிட்ட உதவாங்கிறவங்க காளி தெய்வம் ஆளுங்க. போலீஸ் வேஷத்துல அவங்க உன்னையும் உன் வீட்டையும் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாடகமா? இல்ல மாமா, இல்லவே இல்லை. திருடன் யாருன்னு தெரிஞ்சுக்காத நீ எப்படித்தான் பிடிக்க போறியும்? நான் அடிச்சு உதச்சி அந்த 4 பேரையும் 3 நம்பர் அறையில கட்டி வச்சிருக்கேன். வேணும்னா போய் பாரு, உண்மை உனக்கே தெரியும். அரைச்சாவி கவுண்டர்ல இருக்கு, புறப்படும் உடனே பிளீஸ். யாரா நீங்க? யாரு சார்? நாங்க காளிதேவன் ஆளுங்க சார். ஜிடி 123ல இருந்து பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் நம்ம ஆளுங்களை புடிச்சுட்டான், நம்ம ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், உங்க வீட்டுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கிறான். ஓகே, நீ வச்சிடு. மிஸ்டர் சோமசுந்தரம். எஸ். கெட் அப். யாரோட பேசுற நீ? காளி தேவன் கிட்ட, ஒரு மனித மிருகத்தை கிட்ட. ஐ சே கெட் அப். ஹவ் டேர் யூ டாக் டு மீ லைக் தட்? ஹேண்ட்ஸ் அப். உன் கதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த காளி தேவன் வேஷத்தை போட்டு. இடியட், நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கல, எனக்கு தெரியும். நான் காளி தேவன் வேஷம் போட்டேனா? அந்த கவுண்டர் என் வேஷம் போட்டு தெரியும், உனக்கு தெரியுமா? நீ ஒரு கோழையா இருந்தால டிபார்ட்மெண்ட் ஏமாத்தலாம் தான் யோகியம். உன் பாத் யாரு, காளி தேவன் யாரும் தெரிஞ்சுக்காத உன் நாட்டை ஒரு இன்னபிஷன் சொல்லவும் வச்சிருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு. You mean? I mean exactly what I said. உனக்கு கிடைச்ச தகவல் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னை போல நானும் கண்டதையும் கேட்டதையும் நம்பினா என்ன நானே அரசு செஞ்சுக்க வேண்டியதான். பட் அவங்க சொன்னது? நோ மை டியர் பாய், குற்றவாளி உண்மையை உடனே சொல்லிடுவானா? நல்லவன் ஆட்டம் நடிச்சு பொய்ப்பித்தல் ஆட்டம் பண்ணி தப்பி போயிடுவா. நல்ல வேளை ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷூட் பண்ணிருப்பேன். ஐ எம் சாரி சார். வெல் எனிவே, கன்கிராச்சுலேஷன். நான் உன்னை மனதார பாராட்டுறேன். கம் ஆன், லெட் அஸ் ஷேக் ஹேண்ட்ஸ். ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் பார்சல் செஞ்சு அனுப்புறேன். அவனை உயிரோடையே வச்சுக்கோங்க, அவனோட கொஞ்சம் வேலை இருக்கு. போவ.
அங்க அழைச்சிட்டு போறானே எனக்கு தெரியும். ஸ்டாப். ஓவர் ஸ்பீட். லைசன்ஸ்ங்க. லைசன்ஸ்ங்க. கம் ஆன் டேக் தி லைசன்ஸ். ஆ ஆ ஆ ஆ.